வெல்கம் பேக் டு சேனல் அத்விதானோஸ் ப்ளாக். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி நிறைய கலர் பேப்பர்ஸ் நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு அஞ்சோ ஆறோ ஐட்டம்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். இது வந்து சென்டர்ல ஏதாவது எழுதிக்கலாம். இது வந்து கலர்ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்மளோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒன்று வேணும். நான் எல்லா ஸ்டேஷனரியிலயும் கிடைக்கும், இது எனக்கு பேர் மறந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கெட்ச் வேணும், அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில், வாட்டர் ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா வரும். அதுக்கப்புறம் ஏஃபோர் ஷீட் ஒன்று நம்ம கலர் பேப்பருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்மளுக்கு வேணுற மாதிரி கலர் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பண்ணி காட்டுறேன். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து இப்படி இப்படி இப்படின்னு எல்லா கலர்ஸையும் நம்ம கொடுத்துட்டு போகணும். இப்போ வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு நான் பண்ணியிருக்க கலர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்ன கலர்ஸ்னு சொல்கிறேன். லைட் ப்ளூ, பர்பிள், ஆரஞ்ச், பிங்க், டார்க் க்ரீன், ரெட், அப்புறம் கொஞ்சம் பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரீன், லைட் ப்ளூ, பர்பிள், பிங்க். இப்போ வந்து நம்ம இதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஏஃபோர் ஷீட் எடுத்து மேலே வச்சிடலாம். அப்புறம் நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த ஷீட்டோடையே நம்ம எடுக்கணும். இந்த ஷீட்டோடையே நம்மளுக்கு எடுத்தோடனே இப்படி வரும். உங்களுக்கு சம் இடத்துல நான் உங்களுக்கு பண்ணல, அதனால வந்து நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த வராட இடத்துலலாம் அழுங்காமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம எடுத்தால் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் நம்மளோட இந்த மாதிரி நிறைய ஒழுகும், அதை நம்ம அப்படியே ஒரே சைடில் கொண்டு வரணும். நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி பேப்பர் கிடச்சிருச்சு. அது நான் கலர் வேறு மாதிரி பண்ணேன், அதனால் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஈஸியாக கலர் பேப்பர் பண்ணலாம். நான் இன்னொரு டைப்பும் நான் சொல்லித்தரேன். செகண்ட் டைம் காட்டினதில் அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ இது நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் இன்னொரு டைப் பார்க்கலாம். இன்னொரு டைப்பை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அது காஞ்சிட்ருக்கு. உனி வந்து நான் வந்து அந்த சென்டரில் எழுதுகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் பர்பிள் எடுத்திருக்கேன். வந்து நம்ம எல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் சென்டராக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை சுற்றி நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். நான் இதையும் என்ன கலரில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பர்பிள், லைட் ப்ளூ, க்ரீன், டார்க் க்ரீன், லைட் ப்ளூ, பர்பிள், டார்க் க்ரீன், லைட் ப்ளூ. இப்போ வந்து நம்ம இதை வந்து வாட்டர் வந்து இது கொஞ்சம் சேஃபாக அடிக்கணும். கொஞ்சம் ஹையாக வச்சாச்சும் நம்மளுக்கு அந்த சென்டரில் வந்துடக்கூடாது வாட்டர். இப்போ நம்ம அடித்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர் வச்சிடலாம். சென்டராக வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நல்லா இப்படி பண்ணணும். அது அப்போ கொஞ்சம் அப்புறம் நம்ம இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி வைக்கணும். திருப்பிச்சு இப்படி வரும், சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து ஒரே இப்போ வந்து நம்ம இது எடுத்துடலாம். எடுத்தால் சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சென்டரில் என்ன வேணுமோ எழுதிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி அந்த வாட்டரை எடுத்துடணும். இந்த ஓரத்தில் வருது பாருங்கள், இங்கே வருது. அப்படியே எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி வேறு கலரில் வரும். ஆனால் இந்த டைம் ப்ளூ, லைட் டார்க் ப்ளூவில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இது நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணணும். இது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஸ்மால் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்டாக பண்ணது இந்த மாதிரி சென்டரில் நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். அது ஆக்சுவலி இதுக்கு பண்ணேன், அதை விட இது நல்லா வந்துச்சு. அவ்வளோதான், இதில் வந்து நம்ம கலெக்ஷன். இது வந்து நான் தனியாக பண்ணியிருப்பேன். ஃப்ளாஷ் கார்ட்ஸுன்னு கிடைக்கும், அந்த கார்டில் பண்ணுவேன். திக்காக இருக்கும், அப்புறம் அது கிழிஞ்சு வராது. அந்த காயறப்போ நிறைய வெற்றி கிழிஞ்சிடும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம கலெக்ஷன். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.